இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன், ஏன்னா நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டே 1 நான் வந்து பிளாக் எடுக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் கொலு எல்லாமே வந்து வச்சாச்சு. நேற்று ரெண்டு நாளும் வந்து பயங்கர வேலை, வந்து சிலதெல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன், அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு நேற்று வந்து சிறப்பாக கொஞ்சம் நினைச்சபடி நான் வந்து எப்படி வரணும்னு நினைச்சனோ அது மாதிரி வந்து குழு வச்சாச்சு. ஸோ இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் குழு அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா எப்பவுமே அந்த வீடுனா இப்படி இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இங்க வந்து எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஃபிளாட்ஸ்ன்றதுனால நமக்கு வந்து குழு கட்டுறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு அசோசியேஷன்லேருந்து நம்ம ஆளுங்க கூட்டிக்கலாம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. குழு படியெல்லாம் இறக்கி கொடுத்துட்டாங்க முன்னாடி நாளே. குழு படியும் அழகா வந்து செட் பண்ணியாச்சு. நவராத்திரி அப்படின்னா அந்த வைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்து கொடுக்கும். அதுக்கான வந்து நம்ம ரெடி ஆறது, அதுக்கான அவுட்ஃபிட் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நவராத்திரி சீரீஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பிளாக் வந்து போட்டிருந்தேன் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பத்தி. டைரக்டா ஷாப்ல போய் என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இருக்குன்ற ஐடியாஸும் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் நான் வந்து கொடுத்துருந்தேன். நம்ம வீட்டு கொலு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வந்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாக எப்பயும் நம்ம வருஷம் கொடுக்குற மாதிரி இந்த வருஷமும் வந்து வரும். அதுக்கு மட்டும் ஒரு 2 டேஸ் நான் டைம் எடுத்துக்கிறேன். நான் அதை வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் கண்டிப்பாக வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்கும் இந்த வர்ச்சுவலாக என்னோட நவராத்திரி இன்விடேஷனாக இதை வந்து எடுத்துக்கோங்க. அம்பாளோட ஆசீர்வாதம் அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே என்னோட நவராத்திரி சாரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சிம்பிளாக தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும், பூஜை வேலைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேர் பண்ணிக்கிற மாதிரி சிம்பிளாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஜார்ஜெட் சாரி, கொஞ்சம் சரி ஒர்க் வச்சு ஈஸியாக நம்ம வந்து கட்டிக்கலாம். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை, எனக்கு ஆல்ரெடி இதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு வெந்தய கலர் ப்ளவுஸ் இருந்ததுனால இதுதான் இன்றைக்கி வந்து நான் போட்டுக்க போகிறேன். பூஜை பாத்திரங்கள் அப்புறமா சுவாமி விக்கிரகம்னு சொல்லிட்டு எல்லாமே நான் நேற்றே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நவராத்திரி வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கைக்கு, அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. அப்புறம் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ துர்கை அஷ்டோத்திரம் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் படிக்கலாம். படிக்க உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ எல்லாமே லக்ஷ்மி துர்கை எல்லாமே நீங்கள் வந்து இந்த 9 நாளுமே வந்து படிக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாமே படிக்கலாம். இல்லைன்னா துர்கைக்கான பூஜைகள் மட்டும் ஃபஸ்ட்டு 3 டேஸ் பண்ணிவிட்டு லக்ஷ்மிக்கு 2nd 3 டேஸ் அப்புறமா சரஸ்வதிக்கு 3rd 3 நாள் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து குத்து விளக்கு எடுத்து டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக தான் இன்றைக்கி வந்து பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க தேவன் நவராத்திரி பிளாக் பார்க்கலாம். டெய்லி வந்து ஒரு சுண்டல் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். இன்றைக்கி வந்து காலையில் நம்ம வந்து ஊற வச்சுட்டு நைட் வந்து பண்ணலான்ட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை தான் வந்து நிறையாவே ஊற போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள் எல்லாம் இருப்பாங்க, டெய்லி அவங்களை கூப்பிட்டு டெய்லி சுண்டல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் பூ எல்லாமே காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. விளக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் எடுத்து வைக்கிறப்ப உங்களுக்கு நான் வந்து காட்டியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ கேட்டிருந்தீங்க. வரலட்சுமி நோம்பு முடிஞ்சு நான் எப்படி வந்து பேக் பண்ணேன், எப்படி க்ளீன் பண்ணேன் எல்லாமே காட்டியிருக்கேன். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அதில் தான் கொடுத்துருப்பேன். நான் அந்த லிக்விட் வந்து நான் அதை சொல்லியிருந்தேன் எங்கே கிடைக்கும் தெரியல, வாங்கினப்போ கொடுத்தாங்கன்ட்டு. அது கூட நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க லிக்விட் வந்து உங்களுக்கு எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எனக்கு வந்து டிப்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விளக்கு வந்து இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏற்ற போகிறதில்ல, அலங்கார விளக்கு மாதிரி நான் வந்து நவராத்திரி கொலு வச்சுருப்போம்ல அதுக்கு முன்னாடி நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ இந்த விளக்கு வந்து க்ளீன் பண்ணுறது பண்ண முடியாது, அப்படியே நம்ம தொடர்ச்சியை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதில் 2 நாள் 1 நாள் நம்ம ஏற்றலாம், 9 நாளும் ஏற்றினா நமக்கு வந்து ரொம்ப அது பிசுபிசுன்னு ஆகிடும், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஏற்கனவே என்கிட்ட 2 சின்ன குத்து விளக்கு இருக்குது, அதை வந்து சுவாமிக்கிட்ட ஏற்றிட்டு இதை வந்து கொலுக்கு முன்னாடி அலங்காரமாக வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேலை அதாவது பேக் டு பேக் அப்படியே இன்றைக்கி வந்து காலையில் நான் ரொம்ப வெளியாகவே என்னோடய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கு பூஜை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 12 மணி ஆச்சு. ஏன்னா சுவாமிக்கிட்டே க்ளீன் பண்ணுறது, நாங்கள் வந்து இப்போ ஒரு 15 நாள் நாங்கள் மாலையம்னு சொல்லுவோம், அது அப்போ நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி தான் நாங்கள் பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோமா, அதனால் எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்தது. இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் தொடச்சிடணும் பெருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து வேக்கம் தான் போடுறேன். ஏன்னா கொலு வச்சுட்டதுனால அங்கே நம்ம விளக்க மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து வேக்கம் இல்லைன்னா கையால் நம்ம வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற இடம்லாம் பெருக்கிக்கலாம். வேக்கம் இருக்கிறதுனால நான் வந்து அதையே பண்ணுறேன். குட்டி குட்டி முடி ஏதாவது இருந்தாலும் வந்து க்ளீனாக வந்துடும். ஸோ அதனால் வேக்கம் போட்டுட்டு வீடும் வந்து தொடச்சாச்சு.
பூஜைக்கு அப்புறமா நம்ம வந்து வீடு பெருக்கிறதோ துடைக்கிறதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக வந்தால் நம்ம வேணால் கொஞ்சம் அங்கங்கே எங்கேயாவது குப்பை இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். வேக்கம் இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நான் வந்து விளக்கு அலங்காரத்துக்கு என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து விஜயா ஸ்டோர்ஸில் நிக்கில் குட்டி தான் வந்து செலக்ட் பண்ணால். எனக்கு வந்து இந்த மாதிரி கட் அவுட் டிசைன் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். விளக்கில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து முகமாக வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஒரு இருந்துச்சுன்னா நமக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது எனக்கு எங்கேயுமே வந்து கிடைக்கல. எனக்கு ரொம்ப லக்கிலி, அதுவும் நான் பார்க்கல, நிக்கில் தான் இதை பார்த்துட்டு அம்மா இது வந்து உனக்கு ஏதாவது யூஸ் ஆகும் நவராத்திரிக்கு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்குப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக அவனுக்கு வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தான். ஸோ இது அவ்வளோ அழகாக இருந்தது முகம் அந்த விளக்கில் வச்சு டெக்கரேட் பண்ணோன்னே. வரலட்சுமி நோன்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கழுத்து அந்த விளக்கோட கழுத்து பகுதியில் ஸ்டிக்கு வச்சு அதுக்கப்புறமா அதில் வந்து நான் கட்டி பண்ணியிருப்பேன். இந்த முகம் நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கிறதுனால அந்த முகத்துக்கு வந்து சுற்றி இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த இது வந்து போடலாம். கீழே வந்து பாவாடை கொஞ்சம் இறக்கி ரொம்ப இறக்கி கட்டாமல் அந்த இதுலேயே கண்டினியூஷன் இருக்கின்றனால இந்த மாதிரி நான் வந்து கட்டியிருந்தேன். இதுலேயே உங்களுக்கு பெரிய பாவாடை இருந்ததுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் நான் அது எனக்கு தோணவே இல்லை. வாங்கியிருந்தால் உங்களுக்கு அந்த விளக்கு ஃபுல்லாமே வந்து கவராக இருந்திருக்கும். பட் இதுவே ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரி நான் வந்து அம்பால் விளக்கில் வந்து நம்ம அப்படியே அம்பாள் மாதிரி இதை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்ற போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி கட் அவுட் கிடைக்கலன்னா நமக்கு வந்து முகம் அழகாக விற்பாங்க, ஃபேஸே விற்பாங்க. வெள்ளியில் இல்லை, நார்மலாகவே இந்த மண்ணில் செஞ்சதாக அது என்னன்னு தெரில, அந்த மாதிரி வந்து விற்பாங்க. அது கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஜடவையும் ரெண்டு இருந்துச்சு. லக்கிலி இது ரெண்டு இருக்குதுன்னு நான் கவனிக்கவே இல்லை. அது சும்மா ஒன்று தான் இருக்குமேன்னு பார்த்தேன். இன்னொன்று நான் மாமா வச்சுருந்தார் போல் இருக்குது. ஸோ ரெண்டு ஜடை அழகாக இருந்தது. அதனால் பின்பக்கம் அப்படியே அந்த ஜடையை வந்து எல்லாமே நான் அந்த விளக்கோட இதுலேயே வந்து இது பண்ணி விட்டுட்டேன், அட்டாச் பண்ணி வந்து விட்டுட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த முகம் விளக்கோட பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ரெண்டு குட்டி அம்பாள் நிற்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ பின்னாடி ஜட அலங்காரம் இப்படி தான் வந்திருந்தது. இப்போ நம்ம சுவாமிக்கிட்ட வச்சிடலாம் இந்த விளக்கை. இங்கே வந்து நம்ம ஒரு விளக்கு ஏற்றணும். எப்போவுமே அந்த தாமரை விளக்கு மாதிரி நான் வந்து ஏற்றுவேன். ஸோ அந்த விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சின்ன படி வந்து நான் ஹாலில் ஒரு ஃப்ளெமிங்கோவில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பேன். அது வந்து ரிமூவ் பண்ணி வச்சுப்பாங்க குழு வச்சனால. இந்த ரெண்டு படியையும் நான் கோலம் போடுறதுக்கு இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு தீம் செட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின் குழு வீடியோவில் சீக்கிரமாகவே வந்து வரும். எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுதோ கொடுக்குறேன். அது அந்த மாதிரி அங்கே ஒரு கோலம் இங்கே ஒரு கோலம் அப்படின்னு வச்சாச்சு. அப்புறம் முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா குழுலாம் செட் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோட பூஜை பாத்திரமும் வந்து தேய்ச்சிட்டேன். நான் எல்லாமே வந்து காய வச்சுட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே வச்சுட்டோன்னா இன்னுமே நமக்கு வந்து லேட் ஆகும். ஏன்னா காலை வேலைகளே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ப்ரீ பிளான்டாக இந்த பூஜை சாமான் எல்லாம் முன்னாடி நாளே தேய்ச்சி வச்சுட்டேன். அடுத்த நாள் நம்ம தொடச்சி எடுத்து வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விக்கிரகமும் எல்லாமே வந்து தேய்ச்சாச்சு. வெள்ளி விக்கிரகம்லாம் நான் வந்து எதுவுமே லிக்விட் போடுறதில்ல. நான் ஒரு லிக்விட் வாங்கியிருந்தேன், பட் அது எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெளிராக இருந்தது. சபீனால தான் வந்து தேய்க்கிறது. இப்போது சுவாமி பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம அம்பாள் கிட்டேயும் அந்த நவராத்திரி குழு முன்னாடியும் விளக்கெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அன்றைக்கி வந்து நவராத்திரி ஸ்டார்டிங் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் பெருசாக கோலம் போடலாம், படிக்கோலமே கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக வந்து போட்டேன். நான் வந்து உங்களுக்கு கோலம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு வரல அப்படி சொல்லியிருந்தேன். அப்புறமா நான் ஒரு 2-3 தடவை வந்து வரலட்சுமி நம்ம போ அப்புறம் நிறைய டைமில் வந்து நானே போட்டு கொஞ்சம் வந்து திருப்பியும் அந்த கோலம் போடும்போது அந்த ஒரு ஈவனாக வர்றதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த தடவை எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் விட இந்த தடவை கொஞ்சம் பெட்டராகவே வந்து கோலம் வந்துருந்தது. ஏதாவது ஒரு விசேஷம்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கோலம் தான் போடுவோம். காவி வந்து நமக்கு அந்த தரையே காவி கலரில் இருக்கனால காவி பூசினாலும் தெரியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து கோலம் போட்டுட்டு படியெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவும் வச்சு ஃபைனலாக டெக்கரேட் பண்ணேன். சுவாமி ரூமும் பூஜைக்கு முன்னாடி இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சாரீ மாற்றிட்டு வந்தேன். ஏன்னா இவ்வளோ வேலையும் சாரீ கட்டிட்டு பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன்னா
நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அப்போ மட்டும் கரெக்டாக வந்து சாரி கட்டிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த நவராத்திரி டே 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சுவாமிக்கிட்ட எப்படி டெக்கரேட் பண்ணுறேன், வெளியே எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் நவராத்திரி டே 2 டே 3லாம் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் நவராத்திரி வ்ளாகில் வந்து என்ன மாதிரி டிப்ஸ் வேணும், எதெல்லாம் வந்து நீங்கள் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதெல்லாம் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு டே 2 வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோ நவராத்திரி ரொட்டீன் இன்றைக்கி ஷேர் பண்ணுறனும் அதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரே ரொட்டீன் எப்பயுமே ஒரே ரொட்டீன் தான் இருக்கும், 9 டேஸில் வந்து இந்த மாதிரி ரொட்டீன் தான் வந்திருக்கும். நம்ம வந்து குலு விசிட் போகிறோம் அப்படின்னா அந்த டேஸ் வ்ளாகும் நான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா குலு விசிட்லாம் நம்ம போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கில், நம்ம வீட்டுக்கும் வரப்போகிறாங்க, நம்மளும் எல்லோரும் வீட்டுக்கும் வந்து போகிறோம். ஸோ அதெல்லாமும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம வீட்டு குழு இல்லாமல் மற்றவங்க வீட்டு குழுவும் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம நான் குழு முன்னாடி விளக்கேற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து சுவாமிக்கிட்டேயும் வந்து எல்லா விளக்கும் ஏற்றி வச்சுட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பண்ணுற பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா செவ்வாயிலையுமே லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்பேன். அதனால் அதை விடாமல் வந்து படிக்கணுன்றதுனால லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்தேன் இன்றைக்கி. அதுக்கப்புறமா வந்து துர்கை அஷ்டோத்திரம் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மகாலட்சுமி லலிதா அஷ்டோத்திரம் வந்து படிப்பேன், சஹஸ்ரநாம அஷ்டோத்திரம் அது வந்து படிப்பேன். அப்புறம் அஷ்டலட்சுமி ஸ்லோகம், கனகதாரா ஸ்லோகம், அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம். எனக்கு வந்து இதெல்லாம் நான் ரெகுலராக சிலலாம் பண்ணுறது. அது இல்லாமல் இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்றதுனால பாபா பூஜையும் நான் வந்து பண்ணேன். இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு பாபா பூஜையும் வந்து பண்ணிவிட்டு பூஜை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. பூஜை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்றதுனாலும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் கேளுங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சாம்பிராணிக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டெக்கர் பீஸ் இருந்துச்சு, இதெல்லாம் இப்போ தான் இறக்கியிருக்கோம். அதில் அழகாக நான் வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டேன். பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.